ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவன் அகாடமி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் வராமல் இருக்கிறனால நிறையா பேர் இதை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது இந்த வீடியோ பதிவை முழுக்க முழு முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் வராதனால நிறையா பேர் இந்த எக்ஸாம் விட்டுட்டு போயிட்டு டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க அது என்னமோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மாதமே எக்ஸாம் வரல தான் டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்டன் அது புரியுது உங்களோட நிலமை நீங்கள் வந்து திருப்பி திருப்பி அதையே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் நீங்கள் வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் விட்டுட்டு போய் நீங்கள் டிஎன்பிசி படித்தாலும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் அது பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்தில் நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சுடுவீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை விட்டுட்டு போய் குரூப் ஃபோருக்கு படிக்கிறப்ப பத்து மாதத்தில் படித்து முடிச்சிடுவீங்க நீங்கள் படித்து முடிச்சுட்டு இப்போ இந்த ஒரு குரூப் ஃபோர் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு நூற்றி அறுபது கொஷின் இந்த மாதிரி போடுற நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது கொஷினுக்கு மேலே போடுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மூணு மார்க்கில் மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது வேலை கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரைட்டிங்கோ ஷார்ட்டனோ தேவைப்படும் அப்படிங்கும்போது அப்போ உங்களால் அந்த டைப்ரைட்டிங் ஷார்ட்டனை பண்ண முடியாது கரெக்டுங்களா நீங்கள் வந்து டிஎன்பிசி என்ன தான் படிக்கலாம் ரெண்டு வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்டன் வந்து இருக்காது அதனால தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் அவசரப்பட்டு டிஎன்பிசியில் டிஎன்பிசி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ரைட்டிங்காக இருந்தாலும் நீங்கள் டைப்ரைட்டிங் படிச்சுட்டு இருந்தீங்களா இருந்தாலும் ஷார்ட்டன் படிச்சுட்டு இருந்தோம் இருந்தாலும் அவசரப்பட்டு இதை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கடைசியில் போய் நீங்கள் எங்கே நிற்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மார்க் அந்த ரெண்டு மார்க் அதில் தான் போய் நிற்பீங்க ஸோ அதனால் எப்படியாக இருந்தாலும் இப்போ ஏன் நீங்கள் எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்டு தான் கொரோனா பரவலனால கண்டிப்பாக இந்த எக்ஸாம் தள்ளி போகிறப்ப பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமும் தள்ளி தான் போகும் கரெக்டுங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விட வேண்டிய நோட்டிஃபிகேஷனே அவங்க விடலை பிப்ரவரியில் விட வேண்டியதாக இருந்தாலும் சரி மார்ச்சில் விட வேண்டியதாக இருந்தாலும் சொல்லி எந்த எக்ஸாமுமே வரலை அப்படிங்கும்போது நீங்கள் டிஎன்பிசி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த எக்ஸாம் மட்டும் எப்படி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் வரும்னு வரும்னு சொல்ல முடியாதுல்ல எப்படியா இருந்தாலும் எக்ஸாம் தள்ளித்தானே போகும் போது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக ஷார்ட்டனாக இருந்தாலும் டைப்ரைட்டிங்காக இருந்தாலும் முடிச்சு வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக எப்படியாக இருந்தாலும் ஒரு குரூப் ஃபோர் வர்றதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது டைப்ரைட்டிங் இருந்தாலும் சரி ஷார்ட்டான இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துடும் கரெக்டுங்களா வந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு வாட்டி இப்போ முடிச்சு வச்சுருந்திங்கன்னா மட்டும்தான் எப்போயா இருந்தாலும் எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும் நீங்கள் அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வேலை போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அனு முடிச்சு வச்சிங்கன்னா அதை தவிர்த்து வேலைக்கு நீங்கள் போயிடலாம் மார்க் அதிகமாக கொஞ்சம் லோவாக எடுத்தாலும் டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் வச்சு உள்ளே போயிடலாம் அது முடிக்காமல் நீங்கள் டிஎன்பிசி படித்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க காம்பிடேட்டிவ் வேர்ல்டில் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருபது வயசு இருபத்தொரு வயசில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா பார்த்திங்கன்னா பொறுமையை இழந்துட்டு என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறீங்க நீங்கள் ஆனால் அது வந்து நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயசு இருக்குது இருபத்தொரு வயசில் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா இருபத்தி ரெண்டு வயசில் டைப்ரைட்டிங் அந்த ஷார்ட் என்னை முடிச்சுட்டு பொறுப்பாக டிஎன்பிசுக்குள் உள்ளே வாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸுங்கிறது கிடச்சிரும் ஸோ அதனால் அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க பத் மினிமம் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் பார்த்திங்கன்னா பத்து மாதம் படித்தீங்கனாலே நூற்றி நான் நூற்றம்பதுலேருந்து நூற்றது கொஸ்டின் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது டைப் ரட்டிங் ஷார்ட் அண்ட் முடிச்சுட்டே பொறுமையாக வாங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் ஒன் இன்ஸ்டியூட் ஆன ராஜாஜி இன்ஸ்டியூட்டை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்